மாப்பிள்ள இதை போட்டாதான் அரபி குத்து மாதிரியே இருக்கு. போடு போடு போடு. இந்த கண்ணாடியை போட்டு வர்றதுக்கே ஒரு பெரிய தைரியம் வரும் வேணும். அது என் மாப்பிள்ள புகழ்க்கு தான் அந்த இடத்துல இருக்குன்றத சொல்லிக்கிறேன். உட்காரு மாப்பிள்ள. இவன் கண்ணாடி போட்ட மாதிரி டிஜே கண்ணாடி போட்டான் போல சம்மந்தமே எல்லாம் பார்க்க போறோம் சாமே. ஹலோ ஹலோ வணக்கம வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அதான் இப்போ நான் என்ன கேட்டாலும் நீங்கள் எப்படி நான் கேட்கறது பேச போகிறது இல்லை. நீங்கள் நம்ம ரியோ ஸோ நான் மறுபடியும் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் கூப்பிட்டுச்சுனாலும் கூட மன்னிச்சு நீங்கள் வந்து இந்த நிகழ்வுல இல்லை. அது கண்டினியூஸாக போயிட்டு இருந்தனால எனக்கு இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இதுக்கு கூப்பிட்றதுக்கு நான் விஷ் பண்ணிட்டேன்னு அவங்க கால் பண்ணும்போதே அதான் சொன்னேன். டே திடீர்னு கூப்பிட்றேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்களா அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐ மீன் எப்போவுமே கூடவே இருந்திருக்கீங்க. இப்போ வந்ததுக்கும் ஆக்சுவலாக என்னென்னா இவர் கூப்பிடலனா கூட இப்படி ஒரு ஈவெண்ட் நடக்குன்னு தெரிஞ்சா நானாக வந்துடுவேன் எப்போவுமே. அது ரியோனோட ஃபஸ்ட்டு படம் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டுலேருந்து எனக்கு ஒரு பழக்கம். என்னென்னா இவருக்கு நடக்கிற எல்லா விஷயத்த நல்லாயிருக்குன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நீ பண்ணுறது தப்புன்னு சொல்கிறதுக்கு நான் இருப்பேன் அப்படின்றதுக்கு எப்போவுமே நான் கூட இருப்பேன். அது வந்து அவரோட சேஞ்சஸாக இருக்கும். இப்போ இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போதே அவர் என்ன ஃபஸ்ட்டு சொன்னார்னா, இந்த படத்தில் நீ என்னை திட்டமாட்ட பாரு தைரியமாக வந்து பாரு அப்படின் தான் சொன்னார். ஸோ அந்த எனக்கு தெரியாது மாப்பிள்ள. எனக்கு சார் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் டைரக்டர் எனக்கு தெரியும். இவருன்னா எல்லாத்துக்குமே டக்கு டக்குன்னு தலையாட்டுனே இருக்காரு. ஹரி சூப்பரா பண்ணிக்கிறேன். என் பக்கத்துல உட்காந்து தலையாட்டுன்னு இருக்காரு. இவரு பக்கத்துல நம்ம உட்காந்துருக்கோம் எதுக்குன்னு எனக்கு தெரியல. சார் திடீர்னு கூப்பிட்டு டைரக்டர் டக்குன்னு எழுந்து வணக்கம். ஐயோ ஐயோ இவரு தான் டைரக்டர் போலக்கு. ரொம்ப நேரம் உட்காந்துட்டு நான் வேற அப்புறம் இது நல்லா பண்ணிக்கிறேன் சூப்பராகண்ணே. ஐயா எங்க இருக்கீங்க தெரியல மன்னிச்சுங்கய்யா. சூப்பராக வந்திருக்க படம் சூப்பருங்க. அண்ணே அண்ணே நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காங்க. பழக்க தோஷம் இந்த டைரக்டர் இல்லை. இவன் பண்ற டைரக்டர்ல கூட இப்படிதான் பண்ணுவான். சும்மா இருப்பா நீ வேற அண்ணா. ஐயா சும்மா சொல்றாங்க. சூப்பர் மாப்பிள்ள வாழ்த்துக்கள். ஐயா சொன்ன மாதிரி அந்த படம் வந்து ஒன்னி வந்து எல்லாருமே பார்த்துருக்கோம். நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. ஆனால் ஹோஸ்ட் பண்ணுறது நீ வந்து சார் சொன்ன மாதிரி வந்து இங்கே உட்காந்து நம்ம படத்துக்கு நம்ம குழந்தைக்கு நம்ம தான் வாழ்க்கை கொடுக்கணும். நீ ஹோஸ்ட் பண்ணுறது பெரிய விஷயம். சும்மா நம்ம ஃபேன்ஸ் பண்ண வந்து நான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறது இல்லாமல் இந்த படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன் நான் உழைச்சிருக்கேன் இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படிங்க நீ உழைச்சிட்ருக்கல. இந்த உழைப்புக்கு இந்த படம் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். லவ் யூ மாப்பிள்ள. லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரெண்டு பேருமே இப்போ திரைத்துறைக்குள்ள அவங்களுடைய காலடி தடத்தை ரொம்ப ஆழமா பதிக்கிறதுக்கான பணிகள்ல இருக்காங்க. அதுக்கு நடுவுல ஜோக்காக இந்த லவ் கொடுக்க வந்திருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி மாப்பிள. 1947 மாதிரி இன்னும் 100 படம் நீ பண்ணணும். ஒவ்வொன்றிலையும் உன்னுடைய பெயர் பேசப்படணும். அண்ட் தீனா இயக்குனரா ரைட்டரா நடிகரா என்னப்பா மறக்குமா நெஞ்சம் படத்தினுடைய ட்ரெய்லர் இன்னைக்கு லான்ச் ஆகுது. ஸோ லான்ச் ஆயிடுச்சா? 520 ஒரு விஷயம் பண்றது வந்து நான் அடுத்து ஒரு படம் பண்ணும் போது எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ட் கொடுக்குது. அறிமுகத்துக்கே ஒரு அறிமுகம் கொடுக்குற மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு டிஓபி எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமான இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அந்த மாதிரி சப்போர்ட் இருக்கிற ப்ரொடியூசர் சாரோட எண்ணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா மாதிரியே பையன்றதுக்கு உதாரணமாக நம்ம ஏகனையும் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் பண்ணுற படத்தில் வந்து எனக்கு யாராச்சும் டேலண்ட்ஸ் வேணும்னு சொன்னால் அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஃபோட்டோ கான்டாக்ட் டீட்டெயில்னு அனுப்பிச்சிட்டே இருப்பான். அந்த எண்ணத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் எல்லாருமே நீ டைரக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் இப்பயே சொல்லாதே. நானும் இது மாதிரி போர்டு வச்சு ஆளுங்களை கூப்பிட்டு சாரிப்பா.
சூப்பர், தேங்க்யூ. சரி, இது வந்து லவ் சம்பந்தப்பட்ட படம். ஆமா, அதுவும் வந்து லவ்ல நிறைய அனுபவம் சாலியா நீங்க இங்க இருக்கீங்க. அதுக்காக இப்ப நீ ரெண்டு ஹீரோயினையும் மேலே ஏத்தி அவங்க கூட லவ் ப்ரபோஸ். அதெல்லாம் நாங்க சொல்லலப்பா, நாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே சொல்லலையே. இல்லம்மா, நீ சொல்லி அதுக்காக சொல்றேன். அவங்க வந்து டெபியூட் அவங்க பாவம், அதுக்காக சொல்றேன். அதனாலதான் டெபியூட் அவங்க பாவம். இல்லப்பா, டெபிட்டு தானே. டெபிட்டு, ஆமா, அவங்க டெபிட்டு. சோ அதுக்காக சொல்றேன். சரிம்மா. மேடம் தமிழ் தானே ரெண்டு பேரும்? ஆ, ஓகே. அப்போ எல்லாமே புரியும், எதுவும் பேச முடியாது. சூப்பர். சரி, ஓகே. மாப்ள, உன்னுடைய லவ் அனுபவங்கள், பிரேக்கப் அனுபவங்கள், ஏதாவது ஒரு பிரேக்கப் ஸ்டோரி எங்களுக்கா? எல்லாமே பிரேக்கப் தான் மாப்பிள. ஒரே ஒரு பொண்ணு என்ன லவ் பண்ணிச்சு, அதை கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமா, நான் லவ் பண்ண பொண்ணுக்கெல்லாம் வேற யாரு கூட கல்யாணம் ஆகிடும், அவங்க ஜாலியா இருப்பாங்க. சோ அதனால என்னை லவ் பண்ண பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிட்டேன். அவங்க ஜாலியா இருப்பாங்க. சூப்பர், நன்றி. கல்யாணம் ரொம்ப சந்தோஷம் மாப்பிள. லவ் யூ. சூப்பர் மக்களே, 24 மறந்துடாதீங்க. எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்க. ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி, எல்லாரும் பார்க்கணும். சின்ன சின்ன படம், நான் சார் சொன்ன மாதிரி எல்லாருமே போய் பாருங்க. நீங்களாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் அடுத்தடுத்து வரவங்க நல்லபடியாக சூப்பரான ஒரு நல்ல கதையை எடுத்து மக்கள்கிட்ட நாங்கள் சேர்க்க முடியும். சூப்பர், எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ மக்களே. நவம்பர் 24 மறந்துடாதீங்க. ஜோன் மழை பெய்யட்டும். ஆஹா, ஆஹா. ஃப்ரெண்ட்ஷிப் தான் சத்து நமக்கு.